நப்பா தெலுங்கு படத்தில் நடிக்க போறியா, பல பலன்னு ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம தெலுங்கு படத்தில் நடிக்க போல, ஆனால் தெலுங்கு படத்தில் நடித்து பிரபலமான ஒரு நபரை பற்றி தான் பேச போகிறோம். அவர் ஹீரோ மட்டும் கிடையாது, அரசியல் கட்சியிலையும் ஒரு முக்கியமான நபர், மிஸ்டர் பாலகிருஷ்ணா அப்படிங்கிறவர். அவருக்கு விசில் அடிக்க தெரியும் அப்படிங்கிறத ஆந்திர சட்டப்பேரவையில் நிரூபித்து காட்டிருக்காரு. பெரிய மீசை வச்சுருக்காரு அப்படிங்கிறத மீசையை முறுக்கி காட்டியிருக்காரு. தொட இருக்குங்கிறத தட்டி காமிச்சிருக்காரு. யாருக்கிட்ட அப்படின்னா, நடிகை ரோசா இருக்கக்கூடிய இடத்துலையே இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. அதுக்கு நடிகை ரோஜா திருப்பி கொடுத்திருக்கக்கூடிய ரிப்ளை என்ன பார்க்கலாம் வாங்க. இது பிரசாத் சிக்னேச்சர். தெலுங்கு தேசம் கட்சியினுடைய நிறுவனர் என் டி ராமாராவ், மிகப்பெரிய ஆக்டர். கிருஷ்ணரை நேரில் பார்த்த மக்களை விட கிருஷ்ணரானா இப்படித்தான் இருப்பாரு அப்படின்னு மக்கள் அடையாளம் காட்டப்பட்ட ஒரு நபர். அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட ஒரு நடிகருக்கு பிறந்தவர் தான் மிஸ்டர் பாலகிருஷ்ணா. இவரும் 14 வயதிலிருந்தே நடிப்பு துறையில் குளச்சி இருக்கக்கூடியவர். இவருடைய படத்தில் லாஜிக் இருக்காது, பட் மேஜிக் இருக்கும். பெரிய ஒரு வித்தைக்காரர் தான் சொல்லணும். இவருடைய டேரக்டர்கள் எல்லாமே, இவரும் டேரக்டர் தான், இவருடைய டேரக்டர் எல்லாருமே இவருடைய சட்டைகளாகட்டும், இவருடைய ஆக்ஷன் ஆகட்டும், அதான் லாஜிக் இல்லாத மேஜிக் அப்படிங்கிறதுல ரொம்ப பிரம்மாண்டமாக தன்னுடைய ஆக்ஷன் மூலியமாக ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்டாக நம்ம சூர்யா வந்து சொல்ல தான் செய்வார், இவர் செஞ்சே கமிப்பார். இவர் அடித்தார் அப்படின்னா ஒரு பஸ்ஸு பறக்கும், ஏரோப்ளேன் வந்து பக்கத்தில் வரும், அதையும் தூக்கி எறிவார், அதுவும் பறந்து போகும். ஏரோப்ளேன்லேருந்து கீழே விழுவார், ஆனால் அடிபடாது. இப்படிப்பட்ட காட்சிகள் எல்லாமே பாலகிருஷ்ணாவினுடைய படங்களில் இருக்கும். ஆனால் அதையும் பார்த்து தன்னுடைய தலைவன் பார், ஏரோப்ளேன்லேருந்து குளிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கைதட்டி ரசித்த மக்கள் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அடுத்த அரசியல் களத்தில் குதிச்சார். அரசியல் கதத்தில் குடிச்சிட்டு இப்போது ஆந்திர சட்டப்பேரவையை கலக்கியிருக்கார். அப்படி ஒரு சிறப்பான சம்பவம் பண்ணியிருக்கார். அவர் பண்ணியிருக்கக்கூடிய சம்பவம் என்ன அப்படின்னா, தன்னுடைய மச்சான் அக்காவோட புருஷன், சிறப்பான ஒரு ஆட்சி செய்யக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்கள் திறன் மேம்பாட்டு கழகத்தில் செய்த ஊழல் காரணமாக 100 கோடிக்கும் மேற்பட்ட அளவில் ஊழல் பதிவாகி தொடர்ந்து பல ஆண்டுகளாக விசாரிக்கப்பட்டு இன்னைக்கு நீதிமன்றத்தின் மூலிமா அவர் சிறையிலுடைய வாசங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார். மேலும் 2 நாட்கள் அவருக்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தெலுங்கு தேசம் கட்சியினர் தொடர்ந்து ஆந்திராவில் ரகளையில் ஈடுபட்டாங்க, கலவரங்களில் ஈடுபட முயற்சி பண்ணாங்க. ஆனால் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அதை தடுத்து நிப்பாட்டினது. ஓஹோன ஆட்சி பண்ணக்கூடிய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து சந்திரபாபு நாயுடு மீதான அந்த எதிர் நடவடிக்கைகள், அடுத்து எலெக்ஷன்லாம் வரப்போகுது, எதிர்கட்சின்னு ஒன்று இருந்தால் தானே பிரச்சனை, கட்சியே இல்லைன்னா நம்ம தானே ஆட்சி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய பாலிசி. ஸோ ஆனால் பாலகிருஷ்ணா மாதிரியான நபர்கள்லாம் சினிமாவில் நடித்து இங்கே அரசியலில் களம் கொண்ட நபர்கள் ஆந்திர சட்டப்பேரவையில் செய்த அட்டகாசமான சம்பவம் என்ன அப்படின்னா, சபாநாயகருடைய இருக்கைக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு மீசையை முறுக்கி தொடைய தட்டி, யாருன்னு நினச்சிங்க எங்களை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிய பேச்சுக்கள் எல்லாமே ரொம்ப ரணகலமாக இருந்தது. இன்றைக்கி தேதிக்கு வந்து அவர் விசில் அடித்து ரகலை பண்ணியிருக்கார். அந்த காட்சிகள் ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து காட்சிப்படுத்தப்பட்டது. ஆந்திர சட்டப்பேரவையில் இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து திரையுலகத்தில் இருந்து அரசியல் பக்கம் போய் மக்கள் மத்தியில் வந்து நேரடியாக போய் தனக்கு ஓட்டு போட்ட மக்களை நேரடியாக சந்திக்கிறதுக்கு பாலகிருஷ்ணாவுக்கு நேரம் இல்லாட்டையும், மக்கள் டிவிலையாவது பாலகிருஷ்ணாவை பார்க்கறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காருன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க மக்கள் எல்லாருமே. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பாலகிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு நபரை பற்றி இப்போ நம்ம பேசணும் அப்படின்னா, அவருடைய செய்கைகள் எல்லாமே ஒரு சிறப்பான செய்கைகள் தான். நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அம்பதிராம்பாபு அப்படிங்கிறவர் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு அவர் கைகலப்பு பண்ண காட்சிகள் எல்லாம் ஆந்திர சட்டப்பேரவையில் ரொம்ப அருமையாக காட்சிப்படுத்துறது. 2014 இவர் அரசியலுக்குள்ளே நுழைஞ்சதில் இருந்து 2 முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஆனால் இவருடைய அப்பாவினுடைய தொகுதியாக இருக்கக்கூடிய ஹிந்துப்பூர் அப்படிங்கிறது தான் உங்களுடைய குடும்ப தொகுதி அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் அவருடைய அண்ணனாக இருக்கக்கூடிய ஹரிகிருஷ்ணன் அப்படிங்கிறவரும் அந்த தொகுதியில் வந்து எம்எல்ஏவாக பணியாற்றியிருக்காரு. அதற்கு பிறகு தான் இவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டாரு. ஆனால் மக்களை நேரடியாக போய் சந்திக்காததோட விளைவு, மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாங்க. என்னன்னு, ஏன்னா பாலகிருஷ்ணாவை காணாங்க, எங்கள் தொகுதியினுடைய எம்எல்ஏன்னு சொல்லிட்டு 2 தடவை போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். ஆனால் பாலகிருஷ்ணா அவர் வாட்டுக்கு தான் இருக்காரு, பட் தொகுதி பக்கமே அவர் வர்றது இல்லைன்னு சொல்லிட்டு ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் வராரு, திருப்பி ஓட்டு போட்ட மக்களை வந்து 5 வருஷம் ஆச்சு யாருமே பார்க்கவே வரலன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டு. இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது
ஏஆர் ரகுமானை பற்றி அவர் இடையில பேசின பேச்சுக்களும் பெரிய லெவலில் வைரலாக மாறுச்சு. அதையும் நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏஆர் ரகுமான் யாருன்னு தெரியுமா அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்டிருக்காரு. ஏஆர் ரகுமான் எனக்கு யாருன்னே தெரியாதுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை போய் செஞ்சுருக்காரு. ஏதோ ஒரு படத்துக்காக வந்து ஏஆர் ரகுமான் அவர் அணுகியிருப்பாரா இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் வந்து ஏஆர் ரகுமானுக்கு கால்ஷூட் பிரச்சனை அப்படிங்கிறது இருந்ததுனால அந்த படத்தை தவிர்த்திருப்பாரா இருக்கும். ஆனால் அதை வந்து ஒரு பெரிய லெவலில் பேசினார். விருதுகள்லாம் வந்து ஆஸ்கர் விருது வாங்கினான்னு இன்னும் பெரிய கொம்பனாங்கிற டோனில் இவர் பேசியிருப்பார். பாரத ரத்னாலாம் எங்கள் அப்பாவோட காலுக்கு கீழே அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை பதிவு செஞ்சிருந்தார். விருதுகள் எல்லாமே வந்து அது பெரிதாக மதித்ததில்லை என்னுடைய தந்தை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பதிவு செஞ்சிருந்தார். பாரத ரத்னா விருதுகள்லாம் என்னுடைய தந்தையினுடைய கால் தூசிக்கு சமமானது அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் பாலகிருஷ்ணா உதித்த வார்த்தைகள் தான். ஸோ இப்படிப்பட்ட வார்த்தைகளும் ரொம்ப கடுமையாக பேசக்கூடிய நபர், ரொம்ப யதார்த்தமான வாதி. இப்படி தான் வந்து பாலகிருஷ்ணாவை பற்றிய அறிமுகம் வந்து சொல்ல முடியும். இன்னொரு புறம் வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ஜோதி ரமேஷ் அப்படிங்கிறவர் வந்து அவர் வந்து இடையில ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று பதிவு செஞ்சுருந்தார். என்ன அப்படின்னா, தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. யார்? பாலகிருஷ்ணா தொடர்ந்து இந்த மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருடைய தெலுங்கு தேசம் கட்சியினுடைய சந்திரபாபு நாயுடு முன்னாள் முதல்வர் தான், அவர் எப்படி ஆட்சியை கைப்பற்றினார்னு முதல்ல பாலகிருஷ்ணாவுக்கு தெரியுமா? அவருடைய தந்தையினுடைய கடைசி ஆசை என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் பாலகிருஷ்ணாவுக்கு சில விஷயங்களை ஞாபகப்படுத்தியிருக்கார். அது என்னென்னா, தெலுங்கு தேசம் கட்சியினுடைய நிறுவனர் என் டி ராமராவ் அவர் இரண்டாவது ஆக ஒரு பெண்ணை வந்து துணைக்கு வைத்து கொண்டார் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தெலுங்கு தேசம் கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாத்தையும் வளைத்து போட்டவர் தான் சந்திரபாபு நாயுடு. அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து தன்னோட தந்தைக்கு சோ துரோகம் செய்த ஒரு நபரை மேலே இன்னைக்கு வந்து பாலகிருஷ்ணா வந்து பாசம் காட்டுறாரு, அவரை மீட்கிறதுக்கு போராடுறாரு, இது சரியானதா? உங்களுடைய தந்தையின் கடைசி ஆசை என்ன தெரியுமா அப்படின்னு அந்த அமைச்சர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி. அதற்கு பாலகிருஷ்ணா அப்படியே அண்ணாந்து பார்த்து, என்னதாயா எங்கள் தந்தையினுடைய கடைசி ஆசை அப்படின்னு கேட்கும்போது, சந்திரபாபு நாயுடுவிடம் இருந்து தன்னுடைய கட்சியை மீட்பது தான் என் மகன்கள் எனக்கு செய்யக்கூடிய பெருந்தொண்டாக இருக்க முடியுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை உதித்தவர் தான் என் டி ராமராவ். அந்த வார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு பாலகிருஷ்ணா செஞ்சுக்கிட்டா இருக்காரு, சந்திரபாபு நாயுடுக்கு துதி பாடிக்கிட்டு இருக்காரு. இதுதான் அவருடைய சந்தைக்கு செய்யக்கூடிய தொண்டா அப்படிங்கிற கேள்வியே கேட்டிருக்காரு. இது ஒரு புறம் நம்ம நடிகை ரோஜா ஆந்திராவில் கலக்கலாக வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, சுகாதாரத்துறையா சுற்றுலாத்துறையா அந்த அமைச்சராக வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ரஜினி வந்து என் டி ராமா அவருடைய ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தப்போ கூட ரஜினியவே கிண்டல் பண்ணி கேலி பண்ணி சொன்னவங்க தான். ரஜினியெலாம் வந்து சேர்ந்து தான் நடித்தார், ஆனால் வந்து யார் கூட அவர் வந்து போய் நிற்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு. சந்திரபாபு நாயுடுவை நேரடியாக போய் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைலாம் ரஜினிக்கு வந்து உருவாச்சு. அவரும் அந்த சூழ்நிலையை அமைச்சுக்கிட்டாரு. கடைசியில் நான் போய் நேரடியாக பார்க்கல, அதுக்கு காரணம் என்னுடைய குடும்ப உறவுகள் என்னை தடுத்துட்டாங்க, குடும்பத்தில் வந்து ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால போகல அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லியிருந்தார். அப்போ மட்டும் போயிருந்தார் அப்படின்னா ரோஜா கிளிகளையும் கிழிச்சு எடுத்துருப்பாங்க ரஜினியை. சரி, இப்போ மட்டும் விட்டாங்களா அப்படின்னு கேட்டால், பாலகிருஷ்ணா இந்தளவுக்கு தொடையை தட்டி விசில் அடிக்கிறாரு ஆந்திர சட்டப்பேரவையில், மொத்தம் அவருடைய கட்சியினுடைய உறுப்பினர்கள் எவ்வளோ பேர் தெரியுமா? 23 பேர். நாங்கள் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸில் 151 பேர் இருக்கோம். நாங்கள் ஆட ஆரம்பித்தா எப்படி இருக்கும் தெரியுமா? ரணகலமாக இருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. ரோஜாவினுடைய அந்த புன்னகையாகட்டும், அதையெல்லாம் தமிழ் ரசிகர்கள் ரொம்ப ரசிப்பாங்க. அந்த வகையில் ரோஜா பேசிய பேச்சு அப்படிங்கிறது கடுமையான வார்த்தைகளாக இருந்தாலும் அது ரோஜாவினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அப்படிங்கிறதுனால அதையும் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இது ஒரு புறம். இது பாலகிருஷ்ணாவுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால், அவர் சட்டப்பேரவையில் பயங்கர ஆட்டம் போட்டு களைப்பில் இருக்கார். ஆனால் இது தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த அந்த நாயுடு அவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸினுடைய ஜெகன்மோகன் ரெட்டி ரெட்டியா நாயுடுவா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அப்படியே ரணகலமாக இருக்குது. தொடர்ந்து தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்தவர் நபர்கள் எல்லாருமே வந்து போராட்டங்களில் ஈடுபடுறதுக்கான முயற்சிகள் எடுத்தாலுமே, எப்பா போப்பா போராட்டத்துக்கெல்லாம் நான் வரல, சந்திரபாபு நாயுடுக்கெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள்லாம் ஒதுங்கி போயிட்டாங்க. நான் கூட நினச்சேன் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, என்னடா இது, ஒரு முன்னாள் முதல்வர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு, நம்ம ஊரில் வந்து ஜெயலலிதா கைது செய்யப்பட்டப்போ எப்படி பெரிய அளவில் வந்து பஞ்சாயத்து நடந்து ஜெயிலுக்கெல்லாம் போனாங்கல்ல சசிகலாவும் அவங்களும், அப்போது நம்ம ஊரில் எவ்வளோ பெரிய பந்த் நடந்துச்சு, பஸ்ஸெல்லாம் ஓடலை, பெரிய கலவரம் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்கூலு காலேஜஸ்லாம் லீவ் விட்டுருந்தாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஆந்திராவில் அந்த மாதிரியான சுச்சுவேஷனே கிடையாது.
எப்பா திருப்பதி கோயிலையாவது மூடுவாங்களான்னு பார்த்தா ஆக பொழுதோடு வந்து மக்கள் வந்து இடுதான் இருக்காங்க. நம்ம சென்னையிலேருந்து போகக்கூடிய பஸ் எல்லாமே தங்கு தடையின்றி சிறப்பாக பயணிச்சுது. என்னப்பா இது ஒரு முன்னாள் முதல்வருக்கு இவ்வளவு தான் மரியாதையா அப்படிங்கிற அளவுக்கு வந்து சந்திரபாபு நாயுடுவருடைய மார்க்கெட் அப்படிங்கிறது டோட்டலாக டவுன் ஆயிடுச்சு. அதை மறுபடியும் தூக்கி நிப்பாட்டக்கூடிய வேலையை பாலகிருஷ்ணா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அவருக்கு சப்போர்ட் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் சந்திரபாபு நாயுடு கிட்ட நல்ல பேர் கிடைக்குங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. குடும்ப உறுப்பினர்களும் சந்திரபாபு நாயுடுவை நம்பி இருக்கிறதுனால என்டி ராமராவ் அவர்களுடைய குடும்பம் வந்து ஒரு அப்பாவியான குடும்பம், யார் எது சொன்னாலும் நம்பக்கூடிய ஒரு குடும்பம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையில் எதிர்த்து சண்டை போடக்கூடிய அளவுக்கு திராணி இல்லாத ஒரு நபர்களாக இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஒரு தந்தைக்கு மகனாற்றக்கூடிய உதவி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பாலகிருஷ்ணா அவர்கள் உண்மையிலேயே புரிஞ்சுக்கிட்டார். அப்படின்னா அவர் எதிர்த்து சண்டை போட வேண்டியது, மீசையை முறுக்க வேண்டியது, தொடையை தட்ட வேண்டியது, எதிர்த்து விசில் அடிக்க வேண்டியது யாரை பார்த்து அப்படிங்கிறத இன்றைக்கு மக்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பாலகிருஷ்ணா சார், தொடர்ந்து நீங்களும் மக்கள் என்ன சொல்கிறாங்கங்கிறத கேளுங்க. மக்களில் ஒருத்தராக நம்மளும் என்ன சொல்லியிருக்கோங்கிறத ஆந்திர மக்களும் கூர்ந்து கவனிங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.